பாட்டுகள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது கடுமையான சளி பிரச்சனை, இருமல் பிரச்சனை, தலைவலி சார்ந்த பிரச்சனை, உடல்வலி சார்ந்த பிரச்சனை, இது எல்லாத்தையும் எளிமையாக ஒரே நிமிஷத்தில் ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய ஒரு மெடிசனை பார்ப்போம். இது என்னென்னா கற்பூரவள்ளி. இதுதான் அந்த கற்பூரவள்ளி. நல்லா பார்த்துங்க, இது எல்லா வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஐட்டம் தான். இதோடய வேல்யூ வந்து பல பேருக்கு தெரியல. இதுதான் அந்த இலை. இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கற்பூர வாசனை இருக்கும். இதை கஷாயம் வச்சு சாப்பிட்டீங்கனாக்கா இந்த நான் சொன்ன எல்லா விஷயமும் குணமாகும் ஒரே நிமிஷத்தில். ரொம்ப வலி தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணணுனாக்கா இந்த இலையை எடுத்துங்க. இப்படி இலையை எடுத்து கையில் வச்சுங்க. கொஞ்சோண்டு கல் உப்பு எடுத்து நல்லா போட்டு கசக்கணும். கசக்குனாக்கா இதுலேருந்து ஜூஸ் வரும் நல்லா. இப்படி கசக்க கசக்க உப்பு, நான் உப்பு போட்டு கசக்கலை, நீங்கள் உப்பு போட்டு கசக்குங்க, நல்லா ஜூஸ் வரும். அந்த ஜூஸை வந்து ஒரு ரெண்டு மூணு துளிகள் காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா உங்கள் தலைவலி, கோல்டு, இருமல், காய்ச்சல், ஜலதோஷம், உடல் வலி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே குணமாயிடும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஜூஸ் வரும். ஜூஸ் நல்லா ஜூஸ் வரும் பாருங்கள். இந்த ஜூஸை வந்து காலையில், மத்தியானம், ஈவினிங் மூணு வேளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா எல்லா நோயும் குணமாயிடும். இருமல், சளி, ரொம்ப நேரம் ஸ்பீச் கொடுக்குறவங்க, பாட்டு பாடுறவங்க, தொண்டை குறைவலை சம்மந்தமான வலிகள், வேதனைகள் எல்லாமே இதை சாப்பிடும்போது குணமாகும். இது அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இயல்பாகவே கற்பூர வலியை பற்றி நம்ம பாட்டி மார்கள், தாத்தா மார்கள் அந்த காலத்தில் பயன்படுத்திய ஒரு மருத்துவம் இது. இதோட மகிமை வேல்யூலாம் இப்போத்திய மக்களுக்கு அந்தளவுக்கு தெரியறதில்லை. நாட்டு மருந்து கடையில் போய் இந்த செடியை கேட்டிங்கன்னா கூட இல்லைன்னுவாங்க. இந்த செடியை வந்து சும்மா இந்தளவுக்கு ஒரு கிளையை நீங்கள் மண்ணில் நட்டு வச்சிட்டிங்கனாக்கா அழகாக தழுத்து இலை வந்துகிட்டே இருக்கும். வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் எய்டு ஒரு ஹெர்பல் பிளான்ட்டு. கற்பூர வள்ளின்னுவாங்க, சில பேர் ஓமா வள்ளின்னு சொல்லுவாங்க. இதை பச்சையாக கூட சாப்பிட்லாம். பச்சையாக சாப்பிட்டா கூட வாயில் வரக்கூடிய ஸ்மெல்லு, பல் ஈது வீக்கும். அடுத்தது வந்து சளி டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும், காதி காதி துப்புவாங்க, பித்த சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் குணப்படுத்துறது இந்த ஓம வள்ளின்னு சொல்லக்கூடிய கற்பூர வள்ளி. இயல்பாக எளிமையாக கிடைக்கக்கூடிய மிக அருமையான ஒரு மூலிகை இது. எல்லோரும் வீட்டில் வாங்கி வைங்க, இல்லாட்டி யார் வீட்டில் இருந்துச்சுனாக்கா ஒரு காம்பை வந்து கிள்ளி வீட்டில் வைங்க, சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போத்திய பனி சீசனில், மழை சீசனில் வரக்கூடிய சளி பிரச்சனை, ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒமைக்ரான் பிரச்சனை, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ், இந்த மாதிரி எல்லா சளி தொந்த வைரஸுகளும் இது சாப்பிடும் பொழுது முழுமையாக குணமாகும். எடுத்து தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டேன், அழகாக சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டீங்கனாக்கா சளி சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் குணமாகிடும். லைட்டாக கார சுவை இருக்கும், சரிங்களா? வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டு ஹெல்த்தியாகுங்க. நன்றி, வணக்கம்.